மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய ஆலோசனை பிரான்சில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் குறைந்த விலைகளில் பொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் மக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது பிரான்சில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அடுத்த மாதத்தில் ஆறு தசம் இரண்டு சதவீதம் வருடாந்த உயர்வை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் எரிபொருள் விலையில் இருபத்தாறு தசம் ஐந்து சதவீதம் உயர்வு ஏற்படும் என புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் விலை குறைப்பை சமாளிக்கக்கூடிய வகையில் பிரான்சில் உள்ள அமைப்போன்று ஆலோசனைகள் வழங்கியுள்ளன அக்கமையே பிரான்சில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் மே மாதம் பொருட்களின் விலை இருபத்தி மூன்று தசம் ஐந்து சதவீதத்தை உயர்ந்துள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பொருட்கள் கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பவர்கள் நகரத்திற்கு வெளியே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்கள் கொள்வனவு செய்ய முயற்சிக்க வேண்டும் நகரத்திற்கு வெளியே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளின் பொருட்கள் மலிவாக கிடைக்கும் பிரெஞ்சு நுகர்வோர் குழுவின் இணையதளத்தில் மிக குறைந்த விலையில் நான்காயிரம் கடைகளின் வரைபடத்தை ஒன்றாக இணைத்துள்ளது பொருட்களின் விலை தள்ளுபடியிலான கடைகளை அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளை தேர்வு செய்யவும் இந்த இணையதளம் உதவும் சில சமயங்களில் குறிப்பிடத்தக்க அளவு பணத்தை சேமிக்க உதவும் என குறிப்பிட்டுள்ளார் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பணவீக்கமற்ற சலுகைகளை வழங்கும் சில திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் அவ்வாறான திட்டங்களை அறிந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு செல்ல வேண்டும் அத்துடன் நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக கொள்வனவு செய்து சேமித்து வைத்தால் அவை விலை அதிகரிக்கும் போது கொள்வனவு செய்வதற்கு அவசியம் இருக்காது என குறிப்பிடப்படுகின்றது மேலும் இணையதளங்கள் விலை குறைப்புடன் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்கு உதவும் வகையில் இணையதளங்கள் உதவுகின்றன அதன் மூலம் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கு மாதம் ஐந்து யூரோவுக்கு மேல் சேமிக்க முடியும்